சாயம்பேடு பேருந்து நிலையம் தனியாருக்கு வழங்கப்படுவதாக கூறுவது தவறான கருத்து என குறிப்பிட்டுள்ள வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி, வீட்டு வசதி வாரியத்தில் விற்காமல் உள்ள 3000 வீடுகளை விற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் அந்த வீடுகளை வாடகைக்கு விடும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இப்பொழுது கோயம்பேடுல நெருக்கடி அதிகமான காரணத்தால் கிளம்பாக்கத்திலே அந்த புதிய பேருந்து நிலையம் அமைத்திருக்கிறார்கள். இது அந்த பக்கத்தில் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு அது வசதியாக இருக்கும், நெருக்கடி இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் தவறான பிரச்சாரம். அப்படிப்பட்ட தனியாருக்கெல்லாம் கொடுப்பதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக இருக்காது. இல்லை, வீட்டு வசதி வாரியத்தில் விற்காமல் இருக்கிற வீடு ஒரு 3000 வீடுகள் இருக்கிறது, அது வந்து ஏற்கனவே கட்டினது, அதையெல்லாம் விற்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த விற்காத வீடுகளை வாடகை வீடுகளாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்.